சுத்திட்டு வர்றாங்க தலைவர். நீங்க பாத்தீங்கன்னா ஓடுற தண்ணியில பயங்கரமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கிழிச்ச மீன் கிழிச்ச நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களை காப்பாத்திட்டு போனே. பாருண்ணா மீன் அடுத்த மீன்ண்ணா வந்துட்டு தான் இருக்கு. ஓரத்தில் மட்டும் விடாதீங்க மீன் பெருசு நினைக்கிறானே இது அலை அங்கேயே கொடுக்குது. ஆ பெருசனா அப்பா நீங்கள் இந்த பக்கம் திருப்பி இருக்கீங்க. சின்ன மீன் தான் இருக்க வாயை பாருங்க எப்படி இருக்கு உப்பு தான் கடிச்சிட மாட்டிருக்கு. ஆ பத்து பத்து ஓரத்தில் மாட்டிருக்கு என்ன கட்டினா மீன் பிடிக்க மாட்டேன். போடு போடு இருந்தது பாருங்க என்ன கருவ கட்டல போய் நின்னாச்சே. வீட்டு போயிருக்காரு சூப்பர் தூரண்ணா. பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துல மீன் ஆனால் இழுக்க முடியாமல் இழுக்கிறாரு. அங்கே பாருங்க கையை பாருங்க எவ்வளோ டைட்டாக வருதுன்ட்டு. நான் ஓரத்தில் விட்டுருக்கீங்க ஆட்ருங்கண்ணா பார்த்தண்ணா பார்த்தண்ணா. ஹாய் வரண்டா வரண்டா ராஜா வரண்டா ராஜா இப்போ இந்த பங்கண்ணா. போடுங்க நான் அவ்வளோதானே இதுலேயும் மீன் தானே கண்டிப்பாக யாரும் கையில் எடுங்க விட்றாதீங்க பார்த்து. வயிற்றுக்காக பார்த்தீங்கன்னா இருக்கிற போல்ட்டு வண்டியில் உள்ள போட்டில் கைட்டு வந்துட்டோம். வயிற்று தண்ணி வேகந்து ஓடுதுன்ட்டு நிறையா வண்டியில் உள்ள போல்ட்லாம் கைட்டு வந்துட்டு எப்படியாச்சும் மீன் பிடிக்கணும்ட்டு பக்கத்தில் உள்ளவங்க மீன் பிடிக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு போல்ட்டு தான் போட்டிருந்தோம். ஆனால் எல்லா போல்ட்டும் இழுத்துட்டு இழுத்துட்டு போகுது அதனால் வண்டியில் உள்ளதெல்லாம் தானே. வண்டியில் உள்ளதெல்லாம் கைட்டி முடுக்கிறாங்க. இப்போ எவ்வளோ அஞ்சு போகிறேன் கூட
வேண்டி என்ன நீங்க வர அவ்வளவுதான் ஹைட்டாரா அது இல்லண்ணா வாட்டர் பாட்டில் ஏதோ இங்க மாட்டிட்டு விட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தானே பாத்துனா தலைவர் அப்படி மேயிறாரு அது இந்த ஒண்ணும் இல்ல அது என்ன சொல்றது சைடில் போய் நல்லா கவாயில் ஏறிடுது என்னவே ஒன்று இழுத்துக்கிறா முன்னோட போட்டுக்கிறா அப்படின்ட்டு கல்யாணம்ல அவுடுறா துள்ளிச்சா பாட்டு பாடிக்கிட்டே அண்ணா பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க அங்க எப்படி மீன் சுத்தி இருக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு திரும்ப வராதா பாட்டு பாடிக்கிட்டே சுக்கமயில மேல ஏறி வருது உங்க மீனு மடிச்சு என்னண்ணா அலப்பறா சரியான இருக்குண்ணா மீன்
இருக்கு, நைஸா வருது. அது ஒரு மேஞ்சிக்கிட்டே வராப்புல. அதான் மேஞ்சிக்கிட்டே வராப்புல. நல்லா ஷைனியா இருக்கு அந்த மீன். ஓட்டல மட்டும் தானே கட்டுறது கஷ்டமே. செவல் நல்லா உரணும். அது இப்பதான பெருசன் சொன்னாங்க, அதுக்குள்ள இங்க வருதுண்ணா முன்னாடி நரம்பு இங்க வருது பாருங்க, அது தெரியல உங்களுக்கு. பெருசாடிக்கிறது நல்ல வாயில கூட கட்டுறதுக்கு எப்படி அரை மணி நேரம் ஆகும். அதான் நினைக்கிறேன் என்ன பண்ணுவோம், குரடு வச்சு நம்பிக்கை. மீன் பார்த்தீங்க இழுக்கிறாங்க, அந்த மீன் எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. இப்போ நரம்புது போயிட்டு இருக்கு. எங்கடா அந்த மீனை காணும், பெருசா? இது கொஞ்சம் பெருசு. காணும் நல்லா எரிச்சுண்ணா. எடுக்கிறது கஷ்டமா, வாயில கல்ல விட்டுங்க. அது கால விட்டு கட்ட வரல, ஈஸியா எடுத்துறாரு. வெடி கொண்டு வருது, வெடி.